Hi friends, welcome to my channel. In the video, we will meal maker vechi nalla taste ana varuval da iniki seiya poranga. First idu seiyradhukaga na vandu 1 cup alavukku meal maker vandu eduthirken. Ipa pathinga na pan la thanni vandu nalla podikudhu. Idhila vandu konjama uppu seithukranga. Indha mari nalla kalandittu nama eduthu vecha meal maker vandu idhila seitharalam. Na vandu periya size meal maker vandu eduthirkenga. Neenga chinna size kuda neenga vandu eduthukalam. இத வந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வந்து வேக விடலாங்க. மீல் மேக்கர் பாத்தீங்கன்னா நல்லா வெந்திருச்சு. இப்போ வந்து கேஸ் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிட்டு தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வெச்சிரலாங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா அந்த சூடான தண்ணியை வடிச்சிட்டு அதல வந்து நார்மல் தண்ணி வந்து சேர்த்து இப்போ இந்த மீல் மேக்கரை வந்து நம்ம புளிஞ்சு எடுத்துறலாம். முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து புளிஞ்சு எடுத்துறலாம். இப்போ வந்து எல்லா மீல் மேக்கரையும் நான் வந்து புளிஞ்சு எடுத்துட்டேங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வறுவல் செய்ய ஸ்டார்ட் பண்ணிரலாம் அதுக்கு கடாயில பாத்தீங்கன்னா கொஞ்சமா எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா ஒரு 2 துண்டு அளவுக்கு பட்டை 3 கிராம்பு வந்து சேர்த்துட்டேங்க கூடவே பாத்தீங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா இதல வந்து 3 பல் அளவுக்கு பூண்டு 1 இன்ச் அளவு இஞ்சி வந்து நல்லா பொடியா கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துட்டேங்க Next இதல பாத்தீங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி நீள வாக்குல கட் பண்ணிட்டு நான் வந்து சேர்த்துட்டேங்க. இப்போ வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெங்காயம் பாத்தீங்கன்னா நல்லா வந்து செவந்து வரணும்ங்க. அது வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். இப்போ அடுத்துதா பாத்தீங்கன்னா காரத்துக்காக ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறேன். இப்போ இதல வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். 1 கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து கம்ப்ளீட்டா கலர் வந்து மாறனதுக்கு அப்புறமா இதல காரத்துக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூள் கொஞ்சமா வந்து மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதல வந்து டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் வந்து சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கறேன் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா நாம வந்து வேக வெச்சு புளிஞ்சு வெச்சிருக்க மீல் மேக்கரை வந்து இதல சேர்த்துறலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து குடுக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதல வந்து தண்ணி வந்து சேர்த்துக்கலாங்க 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கலாம் ஹை फ्लेம்ல ஒரு 2 ல இருந்து 3 நிமிஷம் வரைக்கும் விடலாங்க இந்த தண்ணி எல்லாம் பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நமக்கு வந்து சுண்டி வரணும் இந்த சமயத்துல உப்பு வந்து பத்தலைனா நீங்க வந்து கொஞ்சமா உப்பு வந்து சேர்த்துக்கலாங்க பாருங்க பார்க்கவே நல்ல சூப்பரா இருக்கு இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கு அப்புறமா இதல மறுபடியும் கொஞ்சமா பச்சை மிளகாய் கொஞ்சமா கறிவேப்பிலை அடுத்து நல்ல பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தழை வந்து சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கலாம் அவ்வளோதான் நல்ல டேஸ்டான மீல் மேக்கர் வறுவல் வந்து ரெடி ஆயாச்சு இத நீங்க ஸ்நாக்கா யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்டி சாம்பார் சாதம் ரச சாதத்தோடல வெச்சு வறுவலா கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க Thank you for watching